ட்வின் பேபிஸ் நான் வந்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பையனுக்கு ரெண்டு ட்வின் பேபிஸ் அவங்கள நான் பார்த்துக்கிறதுக்காக அங்கே இருக்கிறேன் நான். ஆனால் அப்போ வந்து குட்டி பிள்ளைங்களாக இருந்த கூட என்னால் தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் முடியல. ஷோல்டர் பெயின், பேக் பெயின் எல்லாம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு போய் தடை விட போக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவங்க குழந்தைங்க 6 கிலோ 8 கிலோ கணக்கு வந்துட்டாங்க, 8 கிலோ வரைக்கும் வந்துட்டாங்க. அசால்ட்டாக தூக்கி போட்டு நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஷோல்டர் பெயினே கிடையாது. அப்புறம் எனக்கு வந்து வெறிக்கோசம் இருக்கும், கால் மடக்கிலாம் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம்னா ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் இப்போ அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதுக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட்க்கு எங்கள் ஊரில் வந்து தடை விடத்துக்கு போவோம். அவங்களே கைப்பை பிடிச்சி பார்த்துட்டு என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள், இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு இப்படி சரியாக இருக்குது. அது நாங்கள் கட்டிமெண்ட் நைட்டு ஃபுல்லாக முழுச்சு முழுச்சு என்ன பார்க்குறதுனால அந்த பெயின் வந்து அதை இறங்கி இருக்கும். இந்த லாஸ்ட் டைம் அவங்க ஊர் போனப்போ கூட பார்த்தப்போம் அவர் லேசாக தடை விட்டுறதுமே அந்த நரம்புகள் கடகடாக சரியாகுது. எவ்வளோ கியூர் டக்கு டக்குனு குணமாகுது. என்ன பண்ணுறீங்க, என்ன மேஜிக் பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் சொன்னேன் இந்த மாதிரி தெண்டல் டயட்டில் நான் இருக்கேன், எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்ப்பா அப்படின்னாங்க. அவங்களுக்கும் அட்ரஸ் வேறு அட்ரஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா பாவம் அவங்களுக்கு வந்து அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்குது. சரி, இதுக்கு டைம் தான் வரும்னு நினச்சிக்கோங்கன்ட்டுருக்கேன் நான். அப்புறம் வந்து எனக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ பிள்ளைங்களுக்காக நான் ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு என் பேத்தி பிறந்ததோட நைட் ஃபுல்லாக முழிச்சிட்ருக்கிறதுக்கு அது எனக்கு ஒன்றும் தோணாது. ஆனால் அது 1 மாதம் அப்படி இருந்தேன். அதை சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆகுது. டெய்லிக்கு எனக்கு தூங்குறப்பெல்லாம் 3:30 4 மணி அசால்ட்டாக ஆகிடும், தூக்கமே வராது. என்ன தான் படுத்துட்டு இருந்தோம் தூக்கமே வராது. ஆனால் பேரோட இந்த டயட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பேரங்களுக்கு பார்க்குறதையும் பார்ப்பேன், நான் என்னோடய தூக்கத்தையும் நான் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன். அது வந்துடுது, நல்லா தூங்கி எதிர்த்துறேன் நான். அதில் என் நைட்டு தூக்கம் எனக்கு வந்து தடபடவே இல்லை, நைட்டு நல்லா தூங்கி எடுத்துருவேன். என் பையனையும் பார்த்துக்கிட்டுனா அம்மா இன்னும்மா இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறீங்க, சே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப அவன் வந்து உங்களை வச்சுக்கிட முடியுமான்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தான். ஏன்னா எனக்கும் பார்த்துக்கிட்டு அப்படின்னு இருந்தான். அப்போ இப்போ நானே எனக்கு பார்த்துக்கிட்டேன். என்னோடய எனக்கு தெண்டல் சார் கிடச்சிருக்காங்களா, அதனால் அவங்களை இறுத்தி பிடிச்சிக்கிட்டேன் நான். அதனால் அந்த டயட்டில் வந்து நான் கொஞ்சம் கூட நான் மாறவே இல்லை. 16 நாள் டயட் கொடுக்குறப்போ அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே நான் மெயின்டைன் பண்ணேன். அது எனக்கே என்னோடய உடம்பு குறையுது. என்னோடய குரூப்பில் எல்லாருமே இதை பற்றி பேசுவாங்க. எங்கள் லீடர்ஸ்லாம் ரெண்டு பேர் இப்போ இருக்கிறாங்க, அவங்களும் அதை பற்றிலாம் ஆச்சரியப்பட தான் செய்வாங்க. ஏன்னா அதை ஃபஸ்ட்லேருந்தே அவங்க என்னை பார்த்துட்டு இருக்காங்க. 29லேருந்து நான் இருக்கிறதுலேருந்து என்னை இப்போ வர பார்த்துட்டு இருக்காங்க. நான் இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேங்களா நான் போட்டிருக்கிறேன் நான். அதனால் இதில் வந்து மொதல் வந்து நம்பிக்கை நம்ம மேலே இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை நம்புறோம் நினச்சா அது மேலே அப்படியே சரணாகதியாக ஆகிடணும். அவ்வளோ தூரத்துக்கு நம்ம என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படி ஃபாலோ பண்ணாலே இதில் வந்து நம்ம 100% எடுக்கலாம். அது வந்து நான் அனுபவபூர்வமாக இதை உணர்ந்துருக்கிறேன். நிறைய பேர் அப்படி உணர்ந்துட்டுருக்காங்கிற நான் கேள்விப்பட்டுருக்கிறேன். யாருக்கு தான் என்னோடய வணக்கத்தை சொல்கிறேன்.